என்னால சுவேதாவ சுலபமா நெருங்க முடியல. ருத்ரகிரி மலைக்காடு நல்ல சக்திகள் நிறைஞ்ச காடு. அதனால அந்த காட்டுல என்னோட சக்தி பாதிதான் வேலை செய்யும். இப்போ ராசத்தி வேற வேண்டுதல் பண்றதுனால என்னோட சக்தி இன்னும் குறையுது. நான் துஷ்ட சக்திங்கிறதுனால என்னால காட்டு தேவி கோயிலுக்குள்ள போய் ராசத்தியோட வேண்டுதலை தடுக்க முடியாது. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க எனக்காக காட்டு தேவி கோயிலுக்குள்ள போய் ராசத்தியோட வேண்டுதலை தடுத்து அவளை கோயில விட்டு வெளியே கொண்டு வர. அப்படி நீங்க செஞ்சா என்னால சுவேதாவ சுலபமா கொன்னு அவகிட்ட இருந்து குறிப்ப நான் எடுத்துக்க முடியும். ராசாத்திய காட்டு தேவி கோவில இருந்து வெளியே வரட்டணும், அவ்வளவுதானே? அத நாங்க ஈஸியா செஞ்சிடுவோம். நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். கௌதம் பூமிகா கழுத்துல விருப்பப்பட்டு தாலி கட்ட நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க சொல்றபடியெல்லாம் நடக்குமா? நான் நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் பேசுவேன். நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது உன் பொண்ணு கௌதம்க்கு மனைவியாதான் போவா. அப்ப சரி. அப்ப நான் வரேன். எங்கடி காணோம்? எங்கடி போன அந்த பொம்பளை? திடீர்னு மறைஞ்சிட்டா? இப்ப வந்துட்டு போனது மந்திரவாதி தான்மா. சொன்னத செஞ்சிருவான்னு எனக்கு தோணுதுமா. எனக்கும் அப்படிதான் தோணுது. இங்க பாரியா, என் கூட சண்டை போட்டு என்ன விரட்டினல்ல? சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உனக்கு எந்த காரியமும் விளங்காது. உன் கடையில எவனாவது ஏழ்ரை இழுப்பான், நீ படாத பாடு பட போற பாரு. என் பொண்டாட்டி வேற கருணாக்கு காரி, அவ சொன்னா சொன்னபடி நடக்கும். இன்னைக்கு ஏதாவது ஏழ்ரை நடந்துருமோன்னு பயமா வேற இருக்கு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம ஓட்டிட்டேன். இன்னும் ஒரு மணி நேரம் தான். 10 மணி ஆச்சுன்னா கடைய சாத்திட்டு சத்தம் இல்லாம வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் சாப்பிட யாருமே வராம இருக்கணுமே. கடைய சத்துற வரைக்கும் யார்ட்டையும் வாய் கொடுக்காம அமைதியா இருந்துடணும். திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்ங்கிற மாதிரி திடீர்னு நான் யாரு கணக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற மாதிரி வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ, எல்லாம் அதிர்ஷ்டம் தான். பா, நல்லா பசிக்குதே. சாப்பிட ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். யாரும் வரமாட்டாங்கன்னு பார்த்தா ஒரு பொம்பளை சாப்பிட வராளே. நான் சாப்பிடறதுக்காகவே இந்த ஹோட்டலை திறந்து வச்ச மாதிரி இருக்கு. சாப்பிட கையில காசு இல்லையே, இப்ப என்ன பண்றது? நம்மதான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோமே. அப்புறம் என்ன பிரச்சனை, என்ன இருக்குன்னு பாப்போம். ஏ சூனாப்பானா, வேணா இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமோ, அமைதியா இரு. ஆஹா, நாம இந்த ஆள் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. அதான் என்ன வேணும் எது வேணும்னு கேட்காம இருக்காரு. சரி, நம்ம வந்த வேலைய பாப்போம். சாப்பிட என்ன இருக்கு? வெறும் பரோட்டாவும் சால்னாவும் தான் இருக்க. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்னு எதையாவது பண்ணி வச்சிருக்க கூடாது? சரி, நமக்கு இன்னைக்கு வாச்சது இதுதான். என்ன பண்றது, எதுவும் கேட்கவும் முடியாது. என்ன இவ வந்தா அவ பாட்டுக்கு புரோட்டாவை பிச்சு போட்டு சாப்பிடுறா? ஒருவேளை என் பொண்டாட்டி சொன்ன ஏழ்ரை இவ்வளவு இருக்குமோ?
இந்த பொம்பளை பிசாசு மாதிரியே சாப்பிடுறா? போய் கேட்டா பிரச்சனை ஆயிடுமோ? எதுக்கு வம்பு? இந்த பொம்பளை ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நான் எதையும் பார்க்கல, சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்தா போதும். அவ்வளவுதானா? அதுக்குள்ள எல்லா பரோட்டாவும் தீந்து போச்சு. கொஞ்சமா பண்ணிருப்பான் போல. இன்னைக்கு இது போதும், நாளைக்கு இன்னும் சீக்கிரமா வந்து பரோட்டாவை வெளுத்து கட்டுவோம். அப்பா, சாப்பிட்டு முடிச்சிட்டு காசை கொடுக்க வரா. காசை வாங்கிட்டு கடையை சாத்திட்டு ஓடிட வேண்டியதான். கல்லால எவ்வளவு காசு வச்சிருக்கான் பாப்போம். இவ்வளவுதானா? கடை தான் பெருசா இருக்கு, கல்லா போட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. என்ன இவன் நம்மளையா கூப்பிடுறான்? நம்ம தான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டமே, இவன் வேற யாரையோ கூப்பிடுறான். ஹோட்டலை விட்டு வெளியே போன காலை உடைச்சு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பொரட்டாவையும் தின்னுபுட்டு காசு கொடுக்காம கல்லாவையும் தூக்கிட்டு போவ? ஏங்க, நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தெரியுதான் வேற கேக்குறியா? ஐயோ, நீ என் கண்ணுக்கு தெரியாம இருக்க, நான் என்ன குருடனா? ஓடாத இல்ல. இனி இந்த பக்கம் வந்த உன்னை கொண்டே போடுவேன். அம்மா, தாயே, கன்னிமார் தெய்வங்களே, என் மக ஸ்வேதா இன்னைக்கு அவ புருஷனை காப்பாத்த சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்க காட்டுக்குள்ள போறா. என் மக தேடி போற அந்த மூலிகை அவளுக்கு கிடைக்கணும். எந்த துஷ்ட சக்தியாலையும் அவளுக்கு தீங்கு வரக்கூடாது. என் மக மூலிகையை எடுத்து திரும்பி வர வரைக்கும் என் வேண்டுதலை நிறுத்தாம தொடர்ந்து பண்ணுவேன். உங்களை பூஜிக்கிறேன். என் பொண்ணை காப்பாத்துங்க தெய்வங்களே. என்ன நீ ரெடியா? மூலிகையை தேடி போலாமா? போலாம், வாங்க. நீ அண்ணி, இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் மூலிகையை எடுத்துடலாம். நீ மூலிகையை எடுக்கிற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவுமே கிடையாது கௌதம். சரி வாங்க. என்னம்மா, அந்த மந்திரவாதி கௌதம் நாளைக்கு மலைக்கு போமாட்டான்னு சொன்னாங்க. கௌதம் ஸ்வேதா கூட மூலிகையை தேடி மலைக்கு போயிட்டு இருக்கான். அதாண்டி எனக்கு புரியல. என்னமா இது? கௌதம் இங்கேயோ இருக்கா? அங்கேயோ ஸ்வேதாவோட போயிட்டு இருந்தா. கௌதம், அனி,